அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லார்ட்டையுமே நிச்சயமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. அதற்கு உங்கள் அனைவருக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கேன், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நடக்கிறது நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம வேறு எதுவும் இந்த இது சம்மந்தமாக கருத்துக்கள் வேறுபாடு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் கூட அதை பற்றி நம்ம தவிர்த்துருங்க. டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாமே கூடிய விரைவில் நம்மளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க தான் போகுது. ஒரு சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்கறதும் கூட நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இப்போ நீங்கள் வேக்கன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 31/8/2022 படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10/10/2022. அப்போ இதுலேயும் ஒரு நல்லதுக்காக தான் இப்படி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. இப்போ நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் வந்து முதுகலை ஆசிரியராக பணியில் சேர இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக அந்த சேரக்கூடிய தருணத்தை நோக்கி இருப்பீங்களோ அதே அளவுக்கு நானும் நிச்சயமாக என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க வந்து அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக சேரப்போகிற அந்த தருணத்தை நினச்சி நானும் கண்டிப்பாக மன மகிழ்ச்சியோடு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நான் தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்ருக்கேன். நாம் இனிமேல் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே மிக கவனமாக தான் செயல்படணும். நம்மளுடைய உடல்நிலை பார்த்துக்கிறதுலேருந்து வேறு ஏதாவது தகவல் நம்மளுக்கு உடனடியாக கிடைச்சாலும் கூட அதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த செய்தி பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லா குரூப்லையுமே நம்ம ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த நியூஸ் வந்து முன்னாடியே வந்திருந்தாலும் கூட என்னுடைய சுச்சுவேஷன் காரணமாக என்னால் அப்போதைக்கு வீடியோ வந்து பதிவிட முடியல. அதனால தான் சொல்லியிருந்தேன் அந்த குரூப்பில் வந்து கண்டிப்பாக எல்லா குரூப்லேயுமே ஷேர் ஆகிருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் இப்போ அடுத்த கட்டமாக நம்மளுக்கு எந்த செய்தி கிடைச்சாலும் சரி தான், அதை உடனடியாக நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இனிமேல் நீங்கள் எல்லாம் ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகு ஒரு ஆசிரியர் சமுதாயம் வி ஆர் டீச்சர்ஸ் நம்ம என்னென்ன இந்த எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் நம்ம எப்படி அதெல்லாம் திறம்பட செயல்படுத்தி அதெல்லாம் வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். அவ்வளோதான், அட்வைஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நானும் உங்ககிட்ட ஜஸ்ட் வந்து நம்ம எல்லாமே ஒரு கலந்துரையாட போகிறோம், அவ்வளோதான் ஒழிய நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு கலந்துரையாடக்கு போகிறோம். இந்தந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா முன்பு போலலாம் அப்படி கிடையாது. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது பல்வேறு நம்ம சூழ்நிலைகள்லாம் நீங்களும் ஜாப் ஜாயின் பண்ண பிறகு தெரியும். அதுக்கு தான் நான் கண்டிப்பாக இது சம்மந்தமாக செப்பரேட்டாக கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு வந்து தொடர்ச்சியாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அதை எல்லாமே நம்ம எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, நம்ம எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்பொழுது நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி.